மக்களுக்கு ஏதாவது அரசு அதிகாரிகளால் தவறுகள் ஏற்பட்டிருந்தால் அதை தட்டி கேட்பதற்கு தான் மனித உரிமை ஆணையம். மனித உரிமை ஆணையத்துக்கு வர புகார்களில் பாதி புகார் வந்து தவறான புகார்கள் தான். குற்ற செயலில் தொடர்ந்து ஈடுபடுறவங்கலாம் வந்து மனித உரிமை ஆணையத்தை வந்து ஒரு கேடயமாக பயன்படுத்துவாங்க. மனித உரிமை ஆணையத்தில் இப்போ வழக்கு போட்டுட்டா போலீஸ்காரங்க வந்து என்னை தொடமாட்டாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது அவங்கக்கிட்ட. உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க, எல்லாரையும் நான் சொல்லலை. முக்காவாசி குற்ற செயலில் இருக்கிறவங்க இதை வந்து ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறாங்க மனித உரிமை ஆணையத்தில். இன்றைக்கி சம்பவம் நடந்தது அப்படின்னா இன்னிலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த புகாரை கொடுத்தாகணும், இல்லைன்னா புகார் எடுக்க மாட்டாங்க. அது வந்து ஆக்ட்லேயே இருக்குது. என்னை அடித்து விட்டார்கள் என்று புகார் கொடுக்கிறார், ஆனால் யார் அடித்தார்களோ அவரிடம் புகாரை வாங்கி இவரை கைது செய்து விட்டார்கள். இது மனித உரிமை மீறல் தான். இரண்டு சுடுகாடுகள் உண்டு ஒரு ஊரில் என்று சொன்னால் அவர்கள் எந்த வழி வேணாலும் போகலாம், இந்த வழியில் தான் நீ போக வேண்டும் என்று சொல்வது மனித உரிமை மீறல் தான். சிகிச்சை கொடுக்கும்போது ஃபோன் பேசி கொண்டிருப்பது, சிகிச்சைக்கு வருவர்களை திட்டுவது, இங்கே பார்க்க முடியாது சொல்வது, பஸ்ஸில் பொதுமக்கள் ஏறும்போது நடத்துனர் திட்டுவது, பாதி வழியில் இறக்கி விடுவது, இதெல்லாம் மனித உரிமை மீறலாகும். இப்போ இருக்கிற ஜட்ஜஸ்னால் தமிழ்நாடு ஃபுல்லாக மனித உரிமை ஆணையத்தை பற்றி தெரிய வந்துருச்சு. மனித உரிமை ஆணையத்தின் செயல்பாடுகளும் மக்களுக்கு அது எப்படி பயன்படுகிறது என்பதையும் கொஞ்சம் சொல்லுங்களேன். மனித உரிமை ஆணையமானது மக்களுக்கு ஏதாவது அரசு அதிகாரிகளால் தவறுகள் ஏற்பட்டிருந்தால் அதை தட்டி கேட்பதற்கு தான் மனித உரிமை ஆணையம். அவர்கள் பொதுமக்களுக்கு எதிராக மனித உரிமை மீறல்களில் செயல்களில் அரசு அதிகாரிகளோ அரசு அதிகாரிகள் நடந்து கொண்டால் அது குறித்து மனித உரிமை ஆணையத்துக்கு புகார் அளிக்கலாம். ஒரு சில நேரங்களில் பத்திரிகை செய்திகள் மற்றும் ஊடக செய்திகளை வைத்தே மனித உரிமை ஆணையம் தானாக முன்வந்து அந்த வழக்குகளை எடுத்து அதில் தீர்ப்பும் சொல்லியிருக்கிறது. பத்திரிகை செய்திகளிலும் பேப்பரில் வரும் நியூஸில் வர சேனல் செய்திகளை வைத்தே வந்து நிறைய வழக்கில் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. பொதுமக்கள் வந்து புகார் கொடுத்துட்டு அதன் பிறகு வந்து விசாரணை நடைபெறும். விசாரணை நடைபெற பிறகு தீர்ப்பு அளிப்பார்கள். தீர்ப்பில் வந்து காம்பன்சேஷனும் கொடுப்பார்கள். துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க சொல்லவும் அவங்களுக்கு வந்து பவர்ஸ் உண்டு. அதாவது எந்த மாதிரியான பிரச்சனை பாதிப்புகளுக்கு மனித உரிமை ஆணையத்தை நாடலாம்? உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு வழி கொடுக்கவில்லை, இரண்டு சுடுகாடுகள் உண்டு ஒரு ஊரில் என்று சொன்னால் அவர்கள் எந்த வழி வேணாலும் போகலாம், இந்த வழியில் தான் நீ போக வேண்டும் என்று சொல்வது மனித உரிமை மீறல் தான். கான்ஸ்டியூஷனில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கப்பட்டு யாரும் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம், அது மனித உரிமை மீறல். மருத்துவமனைகளில் சரியான சிகிச்சை கொடுக்கவில்லை, சிகிச்சை கொடுக்கும்போது ஃபோன் பேசி கொண்டிருப்பது, சிகிச்சைக்கு வருவர்களை திட்டுவது, இங்கே பார்க்க முடியாது சொல்வது, இதெல்லாம் வந்து மனித உரிமை மீறல்கள் வரும். காவல் நிலையத்தை பொறுத்தவரை காவலர்கள் மக்களுக்கு எதிராக புகார் கொடுக்க வரும் மக்களுக்கு எதிராக ஏதாவது அநீதி ஏற்படுத்தினால் அதுவும் மனித உரிமை மீறல்கள் வரும். கைது செய்யும்போது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு சில இது வரையறைகள் கொடுத்துருக்காங்க, அந்த வரையறையின்படி தான் கைது செய்ய வேண்டும். அதை மீறினாலும் அதுவும் மனித உரிமை மீறல் தான். ஆக ஒருவருத்தருக்கும் அக்யூஸ்டுக்கும் மனித உரிமை மீறல் உண்டு, புகார்தாரருக்கும் மனித உரிமை மீறல் ஈடுபட்டிருந்தால் காவல் அதிகாரிகள் கண்டிப்பாக அவர்கள் புகார் கொடுக்கலாம். பஸ்ஸில் பொதுமக்கள் ஏறும்போது நடத்துனர் திட்டுவது, பாதி வழியில் இறக்கி விடுவது, இதெல்லாம் மனித உரிமை மீறலாகும். மேலும் காவல் நிலையத்தில் புகார் மனுவை வாங்காமல் அழைக்கழிப்பதும் மனித உரிமை மீறல். மனித உரிமை ஆணையம் வந்து பல உத்தரவுகளில் டிஜிபிக்கு வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க, சீக்கிரமாக வந்து எல்லா புகாரும் வந்து அப்பப்போ வந்து உடனே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டும் அதை தான் சொல்லிகிட்ருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் வந்து நடந்துகிட்ருக்கு. எல்லா போலி காவல் நிலையங்களும் இப்போ முக்கால்வாசி நிறைய காவல் நிலையங்களில் வந்து இப்போ வந்து புகார் மனுவை பெற்றுக்கொண்டு உடனடியாக வந்து அத்தாட்சி கொடுக்கிறார்கள். அதன் பிறகு அது குறித்து எந்த விதமான விசாரணைகளையும் செய்யறது தடுக்கப்படுகிறது.
நான் ஒரு வழக்கு நடத்தினேன், அந்த வழக்கில் வந்து புகார் மனு கொடுக்கப்பட்டு அந்த புகாரை வாங்கி பெற்றுக்கொண்டு இன்னொருவரிடம் பொய் புகார் வாங்கி அதில் வந்து வழக்கு தாக்கல் செய்து கைது செய்தார்கள். கைது செய்த உண்மையில் புகார் கொடுத்த நபர் தான் பாதிக்கப்பட்டிருந்தார், அவர் தான் அடிக்கப்பட்டிருந்தார், வீடியோ ஃபுட்டேஜும் இருக்கிறது. இருந்தாலும் காவலர்கள் இன்னொருவரிடம் புகார் வாங்கி இவரை கைது செய்து இவரை சிறையில் அடித்தார்கள். கைது பண்ணிட்டாங்க, அவர் தான் அடி வாங்கினர். என்னை அடித்து விட்டார்கள் என்று புகார் கொடுக்கிறார், ஆனால் யார் அடித்தார்களோ அவரிடம் புகாரை வாங்கி இவரை கைது செய்து விட்டார்கள். இது மனித உரிமை மீறல் தான், இதுவும் மனித உரிமை மீறல் தான். இந்த மாதிரி பழைய பல வழக்குகள் உண்டு. செக்யூரிட்டி கொடுக்கணும், இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னா பேஷண்ட்டுக்கு வந்து கரெக்டான எல்லாமே பெட்டு வசதி எல்லாமே பண்ணி கொடுக்கணும். அது கொடுக்கலனாலும் அதுவும் மனித உரிமை மீறல் தான். ஏன்னா வந்து மனிதனுக்கு வந்து எல்லாமே உண்டு, எல்லா வசதி எல்லாமே வந்து பண்ணிக்கணும், தானாக பண்ணிக்கணும்ல. எல்லாரும் எங்கே ஒன்றாலும் போகலாம், எங்கே ஒன்றா வரலாம், சுதந்திரமாக சுத்த வேண்டியதுதான் அவங்களுடைய சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய மனித உரிமை. ஒரு சாமானியனை எந்த வகையில் அரசு அதிகாரிகள் துன்புறுத்தினாலும் மனித உரிமை ஆணையத்தை அணுகலாமா? நிச்சயமாக கொடுக்கலாம், நிச்சயமாக கொடுக்கலாம், நிச்சயமாக கொடுக்கலாம். வாயில் திட்டுவது, அடிப்பது, துன்புறுத்துவது, இதெல்லாம் மனித உரிமை மீறல்களில் வரும். மனித உரிமை ஆணையம் தொடர்பான விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு இருக்கிறது? உண்மையை சொல்லணும் அப்படின்னா இப்போ இருக்கிற ஜட்ஜஸ்னால தமிழ்நாடு ஃபுல்லாக மனித உரிமை ஆணையத்தை பற்றி தெரிய வந்துருச்சு. ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற ஜட்ஜஸ் வந்து முறையாக விசாரணை செய்து நியாயமான தீர்ப்புகளை வழங்கியுள்ளார்கள். இரு பக்கமும், பொதுமக்கள் பக்கமும் பொது அரசு அதிகாரிகள் பக்கமும் நியாயமாக தீர்ப்பு வழங்குகிறார்கள். அதனால் இப்போது மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும் தெரியும். பொதுமக்கள் அன்றி தவறு செய்யாத, தவறுகளுக்கு உடன்படாத அரசு அதிகாரிகள் சில நேரங்களில் பாதிப்படையும் போது அவர்கள் என்ன செய்யலாம்? அரசு அதிகாரிகள் மேலும் புகார் கொடுக்கலாம், உயர் அதிகாரிகள் மேலும். சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் மேலே புகார் கொடுத்திருக்கிறார், அதுவும் நிறுவனமாகி 25 ரூபாய் நஷ்டம் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு வழக்கில். அதனால் வந்து இவங்க மேலே தான் கொடுக்கணும். எல்லாரும் மனிதர்கள், காவல் நிலையத்திலேயோ அரசு அலுவலகத்திலேயோ ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் உயரதிகாரிகளால் அதுக்கு புகார் கொடுக்கலாம். மனித உரிமை ஆணையம் தொடர்பான விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு இருக்கிறது? உண்மையை சொல்லணும் அப்படின்னா மனித உரிமை ஆணையத்துக்கு வர புகார்களில் பாதி புகார் வந்து தவறான புகார்கள் தான், அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லை எது சம்பந்தமாக புகார் கொடுக்கணும் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் புகார் கொடுக்கறதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி சம்பவம் நடந்தது அப்படின்னா இன்னிலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே இந்த புகாரை கொடுத்தாகணும், இல்லைன்னா புகார் எடுக்க மாட்டாங்க. அது வந்து ஆக்ட்லேயே இருக்குது, ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட்லேயே இருக்குது, ப்ரொடெக்ஷன் ஆக்ட்லேயே இருக்குது. அதே போல் தானாகவும் முன் வந்து எடுக்கலாம், பேப்பர் பத்திரிகை செய்திகள் டிவியில் வரும் செய்திகளை பார்த்து தானாகவும் முன் வந்து எடுக்கலாம். அதன் பேரில் வந்து அவங்களுக்கு வந்து சம்மன் அனுப்பி அவங்கக்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்பாங்க, உயரதிகாரிகளிடம் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கறது உண்டு. அப்படி எந்த மாதிரியான விஷயத்தில் எல்லாம் தவறான புகார்கள் வருகின்றன? பொய்யான கேசஸ்லாம் இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா குற்ற செயலில் தொடர்ந்து ஈடுபடுறவங்கலாம் வந்து மனித உரிமை ஆணையத்தை வந்து ஒரு கேடயமாக பயன்படுத்துவாங்க. மனித உரிமை ஆணையத்தில் இப்போ வழக்கு போட்டுட்டா போலீஸ்காரங்க வந்து என்னை தொடமாட்டாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது அவங்கக்கிட்ட. அதனால் வந்து அவங்க அந்த மாதிரி வழக்குகள் பொய் வழக்குகள் போடுறது உண்டு. அதுலேயும் உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க, எல்லாரையும் நான் சொல்லலை. முக்கால்வாசி குற்ற செயலில் இருக்கிறவங்க இதை வந்து ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறாங்க மனித உரிமை ஆணையத்தில். குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மனித உரிமை ஆணையத்தை கேடயமாக பயன்படுத்துவதை தவிர்க்க அல்லது ரெடியூஸ் செய்ய என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ரெடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதான் கோர்ட்டில் டிசைட் பண்ணுறாங்க. அது டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம், பட்டு அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், அது வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். பெரும்பாலும் எந்தெந்த துறை மீது மனித உரிமை ஆணையத்திற்கு புகார்கள் வருகின்றன? பெரும்பாலும்னு எடுத்தீங்கன்னா காவல்துறை தான், பெரும்பாலும் காவல்துறையினரால் தான் மனித உரிமை மீறல் ஈடுபடுகிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவமனை. அதன் பிறகு வந்து தாசில்தார் ஆஃபீஸ். தாசில்தார் ஆஃபீஸை பார்த்தீங்க அப்படின்னா பட்டா கொடுக்காமல் அலைக்கழிப்பாங்க, பெட்டிஷனை வாங்கி வச்சுக்கிட்டு அங்கே எங்கே போ, அது பண்ணு இது பண்ணு சொல்லி அலைக்கழிப்பாங்க. அதுவும் மனித உரிமை மீறல் தான். எல்லாத்துக்கும் ஒரு வரைமுறை உண்டு, ஒரு டைம் லிமிட் உண்டு, இந்த டைமுக்குள்ளே இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பண்ணாத பட்சத்தில் அதெல்லாம் மனித உரிமை மீறல். ஒருத்தரை வந்து திரும்ப திரும்ப ஒரு செயலுக்காக வர சொல்வதே மனித உரிமை மீறல் தான். தாசில்தார் ஆஃபீஸில் வந்து ஒரு மூதாட்டி வந்து தன் ஒரு
லீகலே சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக வராங்க. வந்தாங்க அப்படின்னா இருக்கிற ஆவணங்களை வைத்து பார்த்துவிட்டு கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது என்று சொல்ல வேண்டும். அதை அடக்கழிப்பது அது மனித உரிமை மீறல். அதே போன்றுதான் பட்டா. காவல் நிலையத்தில் புகாரை வாங்கி கொண்டால் புகாரை வந்து பதிவு செய்து ஊரிய விசாரணை செய்ய வேண்டும். லலிதா குமார் ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்கிற மாதிரி ஊரிய விசாரணை செய்து உடனடியாக அந்த மனுவை வந்து முடித்து வைக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது முடிக்க வேண்டும். முடிக்காமல் அதை வைத்து கொண்டு மனுதாரரை அழைக்கழிப்பது மனித உரிமையை செய்ய. மனித உரிமை ஆணையத்தில் எப்படி புகார்களை தெரிவிப்பது? பிற பகுதிகளில் இருந்து வரும் புகார்கள் மேல் மனித உரிமை ஆணையம் எப்படி நடவடிக்கை எடுக்கின்றது? மனித உரிமை ஆணையத்தை பொறுத்த வரைக்குங்க சென்னையில் மட்டும்தான் இருக்குன்னு எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க. சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது. நீதிபதிகள் வந்து கோயம்புத்தூர் போகிறாங்க, மதுரை போகிறாங்க, நாகர்கோவில் போகிறாங்க, திருச்சி போகிறாங்க, தஞ்சாவூரும் போகிறார்கள். போய் அங்கே கேஸ் நடத்துகிறாங்க. மக்கள் வந்து இங்கே வந்து கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அந்தந்த இடத்துக்கே போய் கேஸ் நடத்தி இப்போது நல்ல விழிப்புணர்வு எல்லாருக்குமே வந்துருச்சு. கம்ப்ளைண்ட்டு கொடுக்கறது வந்து போஸ்ட்லேயும் அனுப்பலாம், பதிவு தபாலுமே அனுப்பலாம், நேரடியாக வந்தும் கொடுக்கலாம், அல்லது இப்போது ஆன்லைன் ஃபெசிலிட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, ஆன்லைன்லேயும் புகார் கொடுக்கலாம். பொதுமக்களே புகார்களை அனுப்பலாமா அல்லது வழக்கறிஞர்கள் மூலம் தான் செல்லணுமா? வழக்கறிஞரே தேவையில்லை, தானாகவே சுயமாக அந்த வழக்கை நடத்தி கொள்ளலாம், தானாகவே புகார் கொடுக்கலாம். ஆதாரங்கள் அடிப்படையில் கண்டிப்பாக புகார்கள் எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து பரிகாரம் அளிக்கப்படும். பெரும்பாலான வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்களுக்கு சென்று வாதாடவே விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் பல வழக்குகளை மனித உரிமை ஆணையத்திற்கு கொண்டு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்க செய்கிறீர்கள், இந்த ஆர்வம் எதனால்? நல்லா நடத்துறேன்னு வந்தாங்க, நடத்தி கொடுக்குற பாதிக்கப்பட்டவங்க இரண்டு தரப்பினரும் வருகிறார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் வருகிறார்கள், காவலர்களும் வருகிறார்கள், ரெவன்யூவிலிருந்தும் வருகிறார்கள், டாக்டர்ஸும் வருகிறார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் என்னிடம் வரும்போது அவர்களுக்கு உண்டான பரிகாரத்தை நியாயத்தை ஆணையத்தில் தெரிவிக்கிறேன். அதன் பிறகு அதன்படி ஆணையம் வந்து உத்தரவு பிறப்பிக்கிறது. நீங்கள் கையாண்ட வழக்குகளிலேயே டிஃபிகல்ட்டான வழக்குனா எதுன்னு சொல்வீங்க? சமீபத்தில் வந்து ஒரு மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான், ஒரு அரசு அதிகாரி இன்னொரு அரசு அதிகாரி மேல் புகார் கொடுக்கிறார். கார்த்திகின் ஒரு மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் பூந்தமல்லியில் வேலை பார்க்குறார். அவர் அன்றைக்கி தான் டியூட்டி முடிச்சுட்டு 3 மணிக்கு அந்த வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ஷன்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போது போலீஸ் வராங்க, விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். அவர் வந்து லஞ்சம் வாங்கிறாரு அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்ததாக வராங்க. வந்துட்டு அவரை வந்து கைது செய்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் புகார் அதன் பேரில் வந்து அவர் வந்து புகார் கொடுக்குறாரு மனித உரிமை ஆணையத்தில். என்னன்னு சொல்லி புகார் கொடுக்குறாருன்னா, என்னை வந்து கைது வந்து பண்ணதை சொல்லலை, சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படியாகவும் நம்மளுடைய சட்டத்தின்படியும் ஒரு நபரை கைது செய்தால் ஊரிய நபருக்கு தெரிவிக்க வேண்டும், உறவினரோ நண்பர்களோ யாரோ ஒரு நபருக்கு தெரிவிக்க வேண்டும். எனக்கு தெரிவிக்கலை, இவங்க கைது பண்ணி எனக்கு சாப்பாடு கொடுக்கல, என்னை என்று 3 மணிக்கு கைது பண்ணாங்க, நைட்டு 9 மணி வரைக்கும் எனக்கு சாப்பாடு கொடுக்கல, தண்ணி கொடுக்கல, என்னை வந்து அழைக்கழிச்சாங்க, என்னோடய ட்ரெஸ்ஸு போடலை, ட்ரெஸ்ஸு தப்பாக போட்டிருக்கேன்னு சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ணி ட்ரெஸ்ஸை போடுங்கனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல புகார்கள் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. விசாரணையில் கமிஷன் மனித உரிமை ஆணையம் என்ன சொல்லினாங்க, அவர் கொடுத்த புகார் உண்மை என்று சொல்லிவிட்டார்கள். எதன் அடிப்படையில் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் வந்து டிஎஸ்பியும் ஒரு இன்ஸ்பெக்டரும் வந்து அன்னைக்கு வந்து இவர் வந்து பொறி வைத்து பிடிப்பதற்காக வருகிறார்கள். அதனுடைய வழக்கு என்ன என்று சொன்னால், பாலாஜி என்பவர் ஒரு புகார் மனு கொடுக்கிறார். அந்த புகாரில் என் மனைவியினுடைய வண்டி சம்பந்தமாக எஃப்சி பாஸ் பண்ணுவதற்கு அப்ளிகேஷன் கொடுத்தேன். 12/3/2019 அன்றைக்கி அப்ளிகேஷன் கொடுத்தேன். அந்த அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டார் அடுத்த நாளே கார்த்திக், புகார்தாரர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஒரு புரோக்கர் மூலமா போய் கேட்டேன், புரோக்கர் வந்து பணம் கேட்குறாரு மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கார்த்திக் பணம் கேட்குறாரு, பணம் கொடுத்தா தான் எஃப்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு, எனக்கு லஞ்சம் கொடுக்க பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லி 28/3/2019 கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள் தள்ளி, 20 நாட்கள் தள்ளி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதன் பேரில் வந்து விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் வழக்கு பதிவு செய்து அடுத்த நாள் வந்து இவரை வந்து கைது செய்கிறாங்க.
இது என்ன விஷயம் அப்படின்னா, பணம் வந்து கார்த்திக் வாங்கவில்லை. விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் மேனுவல் பிரகாரம் ஒரு அரசு அதிகாரி மீது புகார் வந்தால் அந்த புகாரை கொடுத்து விசாரிப்பதற்கு அடிப்படை விசாரணை முக்கியம். அவர் லஞ்சம் வாங்குவாரா, உண்மைதானா, அந்த புகாரினுடைய உண்மைத்தனத்தை அறிய வேண்டும். கால் ரெக்கார்டிங்ஸ் இருக்கணும் லஞ்சம் கேட்டதுக்கு. அதே போல் வந்து ஏதாவது ஆவணங்கள் இருக்கணும், அல்லது இவங்க போய் அங்கே போய் விசாரிக்கணும். அடிப்படை விசாரணை, ப்ரிலிமினரி என்கொயரி கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். மேண்டேட் லஞ்சம் வாங்கக்கூடியவர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும். இந்த வழக்கில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவரை போய் கைது செய்கிறாங்க. கைது செய்து எல்லாம் முடிச்சிடும். புகார் தர கார்த்திக் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எஃப்சி வந்து அவர் 12ஆம் தேதி அப்ளை பண்ணார், 14ஆம் தேதி கொடுக்கப்பட்டு விட்டது. எஃப்சியே கொடுத்தாச்சு, எப்படி நான் லஞ்சம் கேட்பேன்? 12/3/2019 14ஆம் தேதி வண்டியை பார்த்து எஃப்சி பாஸ் ஆயிடுச்சு, சர்டிஃபிகேட்டு கொடுத்தாச்சு, ஆன்லைனில் வந்தாச்சு. இது இந்திய அரசாங்கம் வந்து ஆன்லைன்லேயே எல்லாத்தையுமே அப்லோட் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ வந்து வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வந்து எல்லாமே ஆன்லைன் ஆகிப்போச்சு. அதனால் வந்து எதுவுமே மேனுவல் ஒர்க் இல்லை, எல்லாமே எவ்ரி திங் ஹேஸ் டு பி அப்லோடட் இன் ஆன்லைன். அதன் பிரகாரம் அவர் வந்து எஃப்சி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து அன்றைக்கி ஆன்லைனில் அப்லோடும் பண்ணிட்டார். இவருக்கு கிடைக்கல அப்படின்னா, லைசன்ஸ் இது எஃப்சி கிடைக்கல அப்படின்னா, 100 ரூபா பணம் கொடுத்தா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பொய்யான புகாரில் இவரை வந்து கைது செய்துட்டாங்க. கைது செய்துட்டு அன்றைக்கி 9 மணி வரைக்கும் வச்சிட்ருக்காங்க. வச்சுட்டு இருந்து இவரை வந்து இவருடைய உடைகளெல்லாம் மாற்ற சொல்கிறாங்க. நீ உடுப்பை கட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லி உடையை மாற்ற சொல்லி அவருடைய ட்ரெஸ்ஸை மாற்ற சொல்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவரை கைது செய்தது குறித்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யாராவது ஒரு தெரிந்த நபர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இந்த வழக்கில் இன்னொரு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்கிட்ட தெரிவித்ததா சொல்லி சொல்லி ஆவணம் க்ரியேட் பண்ணிவிட்டாங்க. ஆவணம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, அது ஆணையத்தில் தாக்கல் செய்தார்கள். அந்த சாட்சியும் விசாரித்தார்கள், இன்னொரு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரையும் விசாரித்தார்கள். அவர் விசாரணையில் தன்னுடைய முதல் விசாரணையிலேயே அவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் 5:45 தான் அலுவலகத்துக்கு வந்தேன், ஆனால் கார்த்தியை அரெஸ்ட் பண்ணது 3:30 சொல்கிறாங்க. 3:30 அரெஸ்ட் கார்டு போட்டுடுறாங்க, அரெஸ்ட் இன்டிமேஷன் போட்டுடுறாங்க. அதில் வந்து அந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருடைய கையெழுத்து இருக்கு. ஆனால் அவர் வந்து 5:30 தான் ஆஃபீஸ்க்கே வரார். அப்படின்னும்போது வந்து எல்லாமே வந்து தயாரிக்கப்பட்ட ஆவணங்கள் முடிவாயிருது. எப்போ அரெஸ்ட் பண்ணோம், எங்கே அரெஸ்ட் பண்ணோம், எந்த சீல் எதுவுமே இல்லை அந்த இதில். அதை வைத்து தான் ஆணையம் வந்து முழுக்க முழுக்க அந்த ஆவணங்களை வைத்து தான் இவருக்கு எதிராக பொய் வழக்கு புனையப்பட்டு இவரை கைது செய்துள்ளார்கள் என்று தீர்ப்பு கூறினாங்க. இந்த வழக்கில் புகார்தாரர் தரப்பில் என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டது? புகார்தாரர் தரப்பில் வந்து புகார்தாரர் கார்த்திக் வந்து அவருக்கு உண்டான ஆவணங்கள், அதாவது எஃப்சி பாஸ் பண்ணதனுடைய ஆவணங்கள், எஃப்சி அப்ளிகேஷன், இந்தியன் கவர்மெண்ட்டினுடைய ஆர்டர். இந்தியன் கவர்மெண்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபோன்லேயே இருந்தால் கூட போதும் அப்படின்றது தான் ஆர்டர். என்ன டாக்குமெண்டாக இருந்தாலும், எஃப்சி டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், லைசன்ஸாக இருக்கட்டும், ஆர்சியாக இருக்கட்டும், எதாக ஒன்றா இருந்தாலும் ஃபோனில் ஆவணங்கள், கணினி மூலமாக எது கணினி சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் ஏதாவது ஃபோனு லேப்டாப்பு வாட் எவர் மேபி இது இருந்தால் அதை காண்பித்தாலே போதும் என்று தான் சொல்லுவார்கள். அதுவும் இல்லாமல் புகார்தாரர் என்ன சொன்னார்னா, அப்ளிகேஷன் கொடுத்த உடனே யார் அப்ளிகண்ட்டோ அவருக்கு ஓடிபி போயிடும், பணம் கட்டினா ஓடிபி போகும், அப்ரூவ் ஆனாலும் ஓடிபி போகும். இதை வந்து விசாரிக்காமலேயே என் மீது பழி வாங்கி விட்டார்கள் என்பது தான் அவருடைய புகார். காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த வழக்கு தொடரப்பட்டதா? உண்மையை சொல்ல வேண்டுமென்றால், இப்போது நான் சொன்ன அதிகாரி டிஎஸ்பி இருக்கிறாரே, அவர் மீது இன்னொரு வழக்கும் உண்டு. அந்த வழக்கில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்குள்ளே போயிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அதில் வந்து பணத்தை திணிக்கிறார். பணத்தை திணித்து விட்டு அந்த அதிகாரியை அடிக்கிறார். அதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜே உண்டு. அவர் ஆணையத்துக்கு வரவில்லை, ஆனால் அவர் மீது வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் ஆணையத்தில், அது ஒரு ஆணையம், ட்ரிபுனலில் நடந்துகிட்ருக்கு. அந்த ட்ரிபுனலில் அவர் அந்த ஆடியோ வீடியோவை போட்டு விட்டார், எடுத்து போய் கொடுத்துட்டார். வீடியோவை
கொடுத்த உடனே அதை பார்த்துட்டு அவர் மேலே வந்து ஆக்ஷன் எடுக்க சொல்லி, துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி, அந்த மாதிரி வந்து ஒரு சிலர் அது எப்படின்னா அழுத்தமாக இல்லை வந்து இவங்களுக்கு வந்து பப்ளிசிட்டி வேணுமா அப்படின்றது நமக்கு சொல்ல முடியாது எதன் காரணத்தில் இந்த மாதிரி பண்ணாங்க சொல்லி. ஆனால் வந்து பொய் வழக்குகள் நிறைய போடுறாங்க. இன்னொரு விஷயம் என்ன பண்ணாங்கன்னா, விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் மேனுவல் பிரகாரம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கைது செய்யப்பட்ட நபர் அவங்க கைது செய்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து பத்திரிகைக்கு கொடுக்கூடாது. அவங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. ஆனால் இந்த வழக்கில் பார்த்திங்க அப்படின்னா 3 மணிக்கு டிஎஸ்பி லவகுமார் 3 மணிக்கு ப்ரெஸ்ஸை அந்த ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறார். கைது பண்ணும்போதே, கைது பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட்டிகிட்டு போய்ட்றார். ப்ரெஸ்ஸு அங்கேயே வெயிட் பண்ணுறாங்க. அது வந்து அகெயின்ஸ்டு விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்ஸ் மேனுவல் ப்ரொசீஜர். அவருக்கு வந்து அந்த அதிகாரமே இல்லை. அதில் வந்து முக்கியமாக ஒரு கேள்வியை கேட்டேன், உங்களுக்கு அந்த அதிகாரம் உண்டானா? இல்லை. எப்படி வந்தாங்க? எனக்கு தெரியாது. சரி, அவங்க மேலே புகார் கொடுத்தீங்களா? எப்படி, யார் எப்படி விஷயம்? ஏன்னா வந்து ஒரு பொறி வைத்து பிடிப்பது, பொறி வைத்துனா ட்ராப் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. லஞ்சம் கொடுக்கறது, லஞ்சம் வாங்கும்போது பிடிக்கிறதுன்றது வந்து ஒரு ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம். இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன எங்கே போகிறோம், எப்போ போகிறோம், அவங்க டீமுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த விஷயம் எப்படி வந்து பிரஸுக்கு லீக் ஆச்சு? பொதுவாக விஜிலன்ஸ் இன்வெஸ்டிகேஷன்னா சீக்ரெட்டாக நடக்கும். இந்த விஷயத்தில் எப்படி அவ்வளோ வேகமாக ஊடகங்களுக்கு தகவல் கிடைத்து வந்து சேர்ந்தார்கள்? விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்லேருந்து தான் அந்த தகவல் போயிருக்கணும், வேற எங்கேயும் போயிருக்க முடியாது. வேண்டுமென்றே வந்து இந்த மாதிரி வந்து இன்னைக்கு இது வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வந்து இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நியூஸ் கொடுத்ததுனால தான் அவங்க வந்திருப்பாங்க. இது வந்து மக்களுக்கு விழிப்புணர்வுக்காக அவங்க கொடுக்குறாங்களே கண்டி, இது மக்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்றது தான் கொடுக்குறாங்க. அது வந்து அகெயின்ஸ்ட், இது தான் அகெயின்ஸ்ட் ப்ரொசீஜர். அவங்க கொடுக்கவே முடியாது. அப்படியே கைது செய்யப்பட்ட நபரை வந்து விடியக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா அவருக்கு உயர் அதிகாரிகள் எஸ்பி ஏடிஎஸ்பி அந்த ரேங்க்ல இருக்கவங்க தான் கொடுக்க முடியுமே, இவர் கொடுக்கறதுக்கு கொடுக்கக்கூடாது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தானே சம்பந்தப்பட்டவர்கள் பற்றிய தகவல்களை ஊடகங்களுக்கு வெளியிடணும். ஒன்ஸ் ஃபைனல் ஆர்டர் வந்தாதான் அது வந்து பேப்பர்லேயே பப்ளிஷ் பண்ணுறாங்க. வழக்கு போட்டிருக்கோம், வழக்கு நடந்துட்டுருக்கு, போடுறோம். இன்ஃபேக்ட் இப்போ ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் அக்யூஸ்டை வந்து ஃபோட்டோ போடுறதே தப்பு. அக்யூஸ்டினுடைய ஃபோட்டோ வந்து பேப்பரில் போடுறதே தப்பு. எப்படி பேப்பரில் யாரை கொடுத்தாங்க ஃபோட்டோ அப்படின்றதே வந்து ஒரு கேள்விக்குறி தான். அதே தப்பு, அதே தப்பு. இது போன்ற விஷயங்களில் மக்களிடம் விழிப்புணர்வு வர என்ன செய்யணும்? சமீப காலமாக, கடந்த 5 வருடங்களாக பேப்பரில் நிறைய போடுறாங்க, நிறைய எல்லா பேப்பர்லேயும் வருது, நியூஸில் போடுறாங்க. இதை பார்த்து தான் எல்லாரும் வந்து விழிப்புணர்வோடு வந்து புகார் கொடுக்குறாங்க. இங்கே இல்லை, நான் வந்து நாகர்கோவிலையும் போய் கேஸ் நடத்துகிறேன். நாகர்கோவிலில் இருக்கவங்களும் வந்து குக் கிராமத்தில் இருக்கவங்களாம் கூட வந்து புகார் கொடுக்குறாங்க. ராமநாதபுரத்தில் இருக்க வந்து புகார் கொடுக்குறாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா கிழிஞ்சி வச்சு கிழிஞ்ச சட்டை போட்டவங்களாம் வந்து புகார் கொடுக்குற அளவுக்கு வந்து இப்போ வந்து மனித உரிமை ஆணையம் வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்து விட்டது. மனித உரிமை ஆணையத்தில் கொடுக்கப்படும் வழக்குகளுக்கு நீதி கிடைக்க எவ்வளோ காலங்கள் ஆகும்? ரெண்டு விதமாக ஒன்று பண்ணுவாங்க. உடனடியாக உத்தரவுகள் போடக்கூடிய விஷயங்களும் உண்டு. உடனடியாக எதிர்தரப்பினரிடமிருந்து பதிலுரையை பெற்றுக்கொண்டு ஆவணங்களை பெற்றுக்கொண்டு அதன் பேரில் உத்தரவுகள் பிறப்புகிறார்கள். ஒரு சில வழக்குகளில் விரிவான விசாரணை செய்து அதன் பிறகு உத்தரவு. அந்த விரிவான விசாரணைன்னு வரும்போது வந்து எவ்வளோ சீக்கிரம் நடத்துகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் கேஸ் முடியும். புகார்தாரரும் ஒரு பக்கம் வந்து நடத்த வரமாட்டார், எதிர்மனதாரரும் ஒரு பக்கம் நடத்த வரமாட்டார். ஆனால் இப்போ இருக்கிற நீதிபதிகள் அந்த மாதிரி விடுவதில்லை. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கேஸை முடிச்சிடாங்க. நான் 2022 கேஸ்லாம் முடிச்சிருக்கேன். 22 போட்ட கேஸ்லாம் முடிஞ்சிருக்கு. எத்தனையோ கேஸ் வழக்குகள் முடிஞ்சிருக்காங்க. நீதிபதிகள் வந்து இப்போ இருக்கிற நீதிபதிகள் வந்து அவங்களால தான் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு வந்து மிகப்பெரிய பெயர். உண்மையிலேயே யாத்திரைகளுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தப்படுத்துபவர்கள் யார் என்றால், ரத யாத்திரை என்ற பெயரிலே ரத யாத்திரை நடத்திய இந்த அயோக்கியர்கள் தான். டிவைசிவ் பாலிடிக்ஸ், மக்களை வந்து பிளவுபடுத்தி இந்து முஸ்லீம் என்று எந்தெந்த மாநிலத்துக்குள்ளாம் அத்வானியுடைய ரத யாத்திரை நுழைந்ததோ அந்த மாநிலங்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டார். உன்னுடைய யாத்திரை பாபர் மசூதி இருக்கிற பக்கமும் நடக்கக்கூடாது என்று சொல்லியும் அதை மீறி சென்று கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டை செய்தார்.